வணக்கம். இந்த பகுதியில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நடப்பு நிகழ்வுகளை கேள்வி பதில் வடிவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழக அரசின் 4வது காவல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை, ஷீலா பிரியா. தமிழ்நாடு அரசு சட்டசபையில் அறிவித்தபடி 4வது காவல் ஆணையம் அமைத்துள்ளது. அதன் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஷீலா பிரியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் காவல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்கும் முதல் பெண். இவர் ஏற்கனவே தகவல் ஆணையத்தின் தலைவராக பணியாற்றியவர். இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம், முன்னாள் இணைச் செயலாளர் அறச்செல்வி, ADGP வெங்கட்ராமன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்திய புத்தாக்க குறியீட்டு பட்டியலில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? சரியான விடை 2வது இடம். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்தியன் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2019 படி தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா முதலிடத்திலும் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளன. அடுத்த கேள்வி, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் எந்த இரு மாநிலங்களுக்கிடையே செயல்படுகிறது? சரியான விடை தமிழ்நாடு கேரளா. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களுக்கிடையேயான திட்டமாகும். அண்மையில் கேரளாவுடனான பரம்பிக்குளம் ஆழியாறு, பாண்டியாறு, புன்னம்புலா திட்டங்களுக்கு தமிழக பொதுப்பணித்துறை செயலாளர் கே மணிவாசன் தலைமையில் இரு குழுக்களை தமிழக அரசு அமைத்துள்ளது. அடுத்த கேள்வி, கால்நடை கணக்கெடுப்பு 2019 முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட 20வது கால்நடை கணக்கெடுப்பில் 67.8 மில்லியன் கால்நடைகளுடன் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. 56.8 மில்லியன் கால்நடைகளுடன் ராஜஸ்தான் 2வது இடத்திலும், 40.6 மில்லியன் கால்நடைகளுடன் மத்திய பிரதேசம் 3வது இடத்திலும் உள்ளன. கோழிகள் எண்ணிக்கையில் 120.8 மில்லியன் அளவுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. 107.9 மில்லியன் கோழிகளுடன் ஆந்திரா 2வது இடத்திலும், 80 மில்லியன் கோழிகளுடன் தெலுங்கானா 3வது இடத்திலும் உள்ளன. இந்திய அரசின் கால்நடை வளர்ப்புத்துறை இந்த கணக்கெடுப்பை வெளியிட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் கார்பேஜ் கஃபே எனப்படும் குப்பைக்கு ஈடாக உணவு அளிக்கும் மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை சட்டீஸ்கர். சட்டீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூர் பகுதியில் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் TS சிங் டியோ முதன்முறையாக கார்பேஜ் கஃபே எனும் உணவு மையத்தை துவக்கி வைத்தார். இங்கு குப்பை சேகரிப்பவர்களிடமிருந்து நெகிழி கழிவுகள் பெறப்பட்டு அதற்கு பதிலாக அவர்களுக்கு மாநகராட்சியால் உணவு வழங்கப்படும். அடுத்த கேள்வி, இந்திய சர்வதேச கூட்டுறவு வணிக கண்காட்சி இந்தியா இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் ட்ரேட் ஃபேர் 2019 எங்கு நடைபெற்றது? சரியான விடை நியூடெல்லி. 1வது இந்திய சர்வதேச கூட்டுறவு வணிக கண்காட்சி நியூடெல்லியில் அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டுக்குள் இந்திய ரயில்வே 100% மின்சாரமயமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை 2023ஆம் ஆண்டுக்குள். இந்தியா எனர்ஜி ஃபோரம் அக்டோபர் 13-15 தேதிகளில் டெல்லியில் நடைபெற்றது. அதில் இந்திய ரயில்வே 2023ஆம் ஆண்டில் முழுமையாக மின்மயமாக்கப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய ரயில்வேயில் கரிம உமிழ்வை முழுமையாக 2030ஆம் ஆண்டில் ஒழித்திடவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, உலக காஃபி மாநாடு மற்றும் கண்காட்சி 2020 எங்கு நடைபெற இருக்கிறது? சரியான விடை பெங்களூரு. 2020ஆம் ஆண்டு உலக காஃபி மாநாடு மற்றும் கண்காட்சி இந்தியாவில் முதன்முறையாக பெங்களூருவில் செப்டம்பர் 7 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் மையக்கரு நுகர்வின் மூலம் பேணுதல், சஸ்டைனபிலிட்டி த்ரோ கன்சம்ஷன். இந்த மாநாட்டில் 78 உறுப்பு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, உலகளாவிய பட்டினி குறியீட்டு பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? சரியான விடை 102வது இடம். உலகளாவிய பட்டினி குறியீட்டு பட்டியலில் 117 நாடுகளில் இந்தியா 30.3 புள்ளிகளுடன் 102வது இடத்தில் உள்ளது. பட்டினி குறியீட்டில் இந்தியா தீவிரம் அதாவது சீரியஸ் என்ற நிலையில் உள்ளது. 2018 95வது இடத்தில் இருந்த இந்தியா இப்போது கீழிறங்கி 102வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, கங்கை நதி டால்ஃபின்கள் கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்தியுள்ளது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். உலகளாவிய இயற்கை நிதியம் இந்தியா மற்றும்
உத்தரப்பிரதேச அரசு இணைந்து கங்கை ஆற்றில் டால்ஃபின் மீன்கள் கணக்கெடுப்பை எடுத்துள்ளன. அருகி வரும் டால்ஃபின் மீன்கள் 2018 33 இருந்தது, இந்த ஆண்டு 36 உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னார், மீரட், ஹாபூர், அம்ரோஹா, புலந்த்சாகர் ஆகிய 5 மாவட்டங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்திய ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? சரியான விடை, மேற்கு வங்கம். மேற்கு வங்க மாநிலம் பனகர் நகரில் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான ஷின்யூ மைத்ரி எனும் விமானப்படை பயிற்சி அக்டோபர் 23 வரை ஒரு வார காலம் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, தனியார் கல்வி நிறுவன ஊழியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு சலுகையை அறிவித்துள்ள முதல் மாநிலம் எது? சரியான விடை, கேரளா. இந்தியாவில் முதன்முறையாக கேரளா தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு சலுகை அளித்துள்ளது. இந்த சட்டத்தின்படி சம்பளத்துடன் கூடிய 26 வாரங்கள் மகப்பேறு விடுப்பும் மருத்துவ செலவுக்காக 1000 ரூபாயும் தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்த கேள்வி, உலக பருத்தி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை, அக்டோபர் 7 தேதி. இந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதி முதன்முறையாக உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்பட்டது. காட்டன் 4 நாடுகளான பெனின், பர்கினா ஃபேசோ, சாட், மாலி ஆகிய நாடுகளின் முன்னெடுப்பில் உலக வர்த்தக அமைப்பு இந்த தினத்தை ஏற்பாடு செய்தது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் உலக பருத்தி தினத்தை ஒட்டி 5 நாள் நிகழ்ச்சிகள் அக்டோபர் 7 முதல் 11 வரை நடைபெற்றது. அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றுள்ள முதல் ரோபோ எது? சரியான விடை, சோஃபியா. ஹன்சன் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் 2016 தயாரித்த சோஃபியா என்ற ரோபோவிற்கு சவுதி அரேபிய நாடு 2017 குடியுரிமை வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ என்ற பெருமையை சோஃபியா பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா பங்களாதேஷ் கடற்படைகளுக்கிடையேயான கூட்டு ரோந்து பயிற்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை, வடக்கு வங்காள விரிகுடா. அக்டோபர் 10-11 தேதிகளில் இந்திய மற்றும் பங்களாதேஷ் கடற்படைகளிடையே கூட்டு ரோந்து பயிற்சி வடக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படையின் INS குதர் ஏவுகணை கப்பலும் பங்களாதேஷ் கடற்படையின் BNS அலி ஹைதர் போர்க்கப்பல் மற்றும் BNS ஷாடி நோட்டா பாதுகாப்பு கப்பலும் பங்கேற்றன. அடுத்த கேள்வி, குழந்தைகள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? சரியான விடை, யூனிசெஃப். யூனிசெஃப் அமைப்பு 20 முதன்முறையாக குழந்தைகள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 1/3 ஊட்டச்சத்து குறைவானவராகவோ உடல் எடை மிகுந்தவராகவோ உள்ளனர். 6 மாதத்திலிருந்து 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 1/2 உணவு கிடைக்காதவராக உள்ளனர். 49 மில்லியன் குழந்தைகள் வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாதவர்களாக உள்ளனர். 50 மில்லியன் குழந்தைகள் தம் உயரத்திற்கு ஏற்ற இடையின்றி மெலிந்தவர்களாக உள்ளனர். அடுத்த கேள்வி, இந்திய அமெரிக்க நாடுகளுக்கிடையேயான வஜ்ரப்பிரஹார் 2019 இராணுவ கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை, சியாட்டில். இந்திய அமெரிக்க நாடுகளுக்கிடையேயான 10th வஜ்ரப்பிரஹார் இராணுவ கூட்டு பயிற்சி இந்த ஆண்டு அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் அக்டோபர் 13 முதல் 28 வரை நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவில் மாறி மாறி நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சி சென்ற ஆண்டு 2018 இந்தியாவில் ஜெய்ப்பூர் நகரில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, உலக அளவில் செல்வம் மிக்க நகரங்களில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? சரியான விடை, நியூயார்க். அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் செல்வம் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது. உலக அளவில் முதல் 20 இடங்களுக்குள் இடம்பெற்ற ஒரே இந்திய நகரம் மும்பை, அது 12th இடத்தில் உள்ளது. டெல்லி 22th இடத்திலும் பெங்களூரு 26th இடத்திலும் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? சரியான விடை, தர்ம கார்டியன். இந்த ஆண்டு இந்திய ஜப்பான் நாடுகளுக்கிடையே 2nd தர்ம கார்டியன் இராணுவ பயிற்சி மிசோரமில் நடைபெறுகிறது. அக்டோபர் 19 துவங்கும் இந்த பயிற்சி நவம்பர் 2 வரை நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, உலக அழித்தல் குறியீட்டு பட்டியல் வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ் 2019 முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சரியான விடை, அமெரிக்கா.
சேரிட்டிஸ் எய்டு ஃபவுண்டேஷன் வெளியிட்டுள்ள 10வது உலக அழித்தல் குறியீட்டு பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவுதல், நன்கொடை அளித்தல், தன்னார்வலராக நேரத்தை ஒதுக்குதல் ஆகிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த குறியீட்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி 2வது இடத்தில் மியான்மரும் 3வது இடத்தில் நியூசிலாந்தும் உள்ளன. 128 நாடுகள் அடங்கிய இந்த பட்டியலில் இந்தியாவின் இடம் 82. ஐநாவின் எந்த அமைப்பில் புதிதாக 14 உறுப்பு நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன? சரியான விடை, ஐநா மனித உரிமை கவுன்சில். 48 உறுப்பினர்கள் கொண்ட ஐநா மனித உரிமை கவுன்சிலில் வெற்றிடமான 14 இடங்களுக்கு ஜெர்மனி, இந்தோனேசியா உள்ளிட்ட 14 உறுப்பு நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவர்களது பதவிக்காலம் ஜனவரி 2020 முதல் டிசம்பர் 2022 வரை. 2 மணி நேரத்திற்குள் மாரத்தான் ஓட்டத்தை நிறைவு செய்துள்ள முதல் வீரர் யார்? சரியான விடை, எலியுட் கிப்சோக். கென்யாவைச் சேர்ந்த ஒலிம்பிக் சாம்பியன் எலியுட் கிப்சோக் 26.2 மைல் தூர மாரத்தானை 1 மணி நேரம் 59 நிமிடங்கள் 40.2 வினாடிகளில் நிறைவு செய்து சாதனை புரிந்துள்ளார். இங்கிலாந்து ரசாயன நிறுவனமான INEOS இந்த மாரத்தானை நடத்தியது. அடுத்த கேள்வி, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் 2019 தொடரை வென்றுள்ள அணி எது? சரியான விடை, இந்தியா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் 2019 கைப்பற்றியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கோப்பையை வென்றுள்ளது. அடுத்த கேள்வி, புதிய தலைமை கணக்கு தணிக்கை அலுவலராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சரியான விடை, JPS சாவ்லா. 1985 தொகுப்பு IAS அதிகாரியான JPS சாவ்லா புதிய தலைமை கணக்கு தணிக்கை அலுவலராக அக்டோபர் 15 முதல் பொறுப்பேற்றுள்ளார். அடுத்து அக்டோபர் 12 முதல் 18 வரையிலான முக்கியமான நாட்கள். அக்டோபர் 9 முதல் 15 வரை தேசிய அஞ்சல் வாரம், நேஷனல் போஸ்டல் வீக். அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினம், வேர்ல்ட் ஆர்த்ரிட்டிஸ் டே. மே மற்றும் அக்டோபர் 2வது சனிக்கிழமை. இந்த ஆண்டு மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயரும் பறவைகள் தினம், வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்டு டே. அக்டோபர் 13 சர்வதேச பேரிடர் ஆபத்து குறைப்பு தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிடக்ஷன். அக்டோபர் 14 உலக தரநிலை தினம், வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. அக்டோபர் 15 உலக மாணவர் தினம், வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் உமன். உலக கணித தினம், வேர்ல்டு மேத்தமெட்டிக்ஸ் டே. அக்டோபர் 16 உலக உணவு தினம், வேர்ல்டு ஃபுட் டே. அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி. மற்றும் உலக உடற்காய தினம், வேர்ல்டு ட்ராமா டே. இதில் தேசிய அஞ்சல் வாரம், அஞ்சல் சேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தேசிய அஞ்சல் வாரம் அக்டோபர் 9 முதல் 15 வரை கடைபிடிக்கப்படுகிறது. உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அதனை அடுத்த 6 நாட்கள் இந்திய அளவில் தேசிய அஞ்சல் வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த 6 நாட்களும் தனித்தனி சேவைகளுக்காக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமாகவும், அக்டோபர் 10 அஞ்சலக வங்கியியல் தினமாகவும், அக்டோபர் 11 அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு தினமாகவும், அக்டோபர் 12 அஞ்சல் தலை சேகரிப்பு தினமாகவும், அக்டோபர் 14 வணிக மேம்பாட்டு தினமாகவும், அக்டோபர் 15 அஞ்சல் தினமாகவும், அதாவது மெயில் டேயாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து உலக மூட்டுவாத தினம் 2019 தீம், செயல்படுவதற்கான நேரம், டைம் டு ஒர்க். வாதம் மற்றும் தசைக்கூட்டு நோய்கள் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1996 முதல் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் 2019 தீம், பறவைகளை பாதுகாத்திடுங்கள், நெகிழி கழிவுகளுக்கு தீர்வாக இருங்கள். ப்ரொடெக்ட் பேர்ட்ஸ், பி த சொல்யூஷன் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன். மே மற்றும் அக்டோபர் மாத 2வது சனிக்கிழமைகள் என இந்த தினம் ஆண்டுதோறும் 2 முறை கடைபிடிக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து சர்வதேச பேரிடர் ஆபத்து குறைப்பு தினம் 2019 தீம்,
பேரிடரினால் ஏற்படும் முக்கிய உட்கட்டமைப்புகளின் சேதம் மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான இடையூறுகளை குறைத்தல். ரெடியூஸ் டிசாஸ்டர் டேமேஜ் டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் பேசிக் சர்வீசஸ். ஐநா சபையால் 1989 முதல் சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த தினம் 2009 முதல் சர்வதேச பேரிடர் குறைப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. 2019 ஜனவரி 17 ஐநா சபை இந்த தினத்தை சர்வதேச பேரிடர் ஆபத்து தினம் என பெயர் மாற்றியது. அடுத்து உலக தரநிலை தினம் 2019க்கான தீம், உலகளாவிய நிலையை உருவாக்கும் காணொளி தரநிலை, வீடியோ ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட்ஸ் எ குளோபல் ஸ்டேஜ். 1946 லண்டனில் அக்டோபர் 14 தேதி உலக தரநிலை தினமாக கடைபிடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1970 முதன்முறையாக இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. அடுத்து உலக மாணவர் தினம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் அக்டோபர் 15 தேதியை உலக மாணவர் தினமாக 2010 ஐநா சபை அறிவித்தது. இந்த ஆண்டு அப்துல் கலாமின் 88 பிறந்தநாள் ஆகும். அடுத்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் 2019க்கான தீம், பருவநிலை மீள்தலை கட்டமைக்கும் கிராம பெண்கள் மற்றும் சிறுமிகள், ரூரல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் பில்டிங் கிளைமேட் ரெசிலன்ஸ். 2007 டிசம்பரில் இந்த தினம் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து உலக கணித தினம், யுனிசெஃப் ஆதரவுடன் 3P லேர்னிங் என்ற நிறுவனத்தினால் ஆண்டுதோறும் அக்டோபர் 15 தேதி உலக கணித தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2007 முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த தினம் முதலில் மார்ச் 14 தேதி பை தினம் என்ற பெயரில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. 2015 அக்டோபர் 15 மாற்றப்பட்டது. அடுத்து உலக உணவு தினம் 2019க்கான தீம், நமது செயல்பாடுகளே நமது எதிர்காலம், அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் ஃபியூச்சர். 1945 இதே நாளில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் துவங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஐநா சபையால் 1979 தீர்மானிக்கப்பட்டு 1981 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் 2019க்கான தீம், வறுமையை ஒழிக்க குழந்தைகள் குடும்பங்கள் சமூக மேம்பாட்டிற்காக இணைந்து செயல்படுவோம். ஆக்டிங் டுகெதர் டு எம்பவர் சில்ட்ரன் தர் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் டு எண்ட் பாவர்ட்டி. ஐநா சபையால் 1992 ஏற்கப்பட்டு இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து உலக உடற்காய தினம், விபத்து காயங்களால் ஏற்படும் உயிரிழப்பு, உடல் உறுப்பு செயலிழப்பு ஆகியன குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அக்டோபர் 15 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பில் சந்திப்போம். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நூலக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.